நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள வெங்கடாம்பேட்டையை அடுத்த வேக்கா கொல்லை பிள்ளைப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் பொக்லைன் டிரைவரான ஐயப்பன் வயது 34, இவருடைய மனைவிதான் சுதா வயது 30. இவர்களுக்கு திலோக்நாத் வயது 4 என்ற மகனும் ஐஸ்வர்யா வயது 3 என்ற மகளும் உள்ளனர். கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவி இடையே குடும்ப பிரச்சினை காரணமாக கருத்து வேறுபாடு நிலவி வந்தது. இதையடுத்து நேற்று மதியம் தம்பதிகள் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டும் உள்ளது. இதனால் சுதா மனமுடிந்து காணப்பட்டும் உள்ளார். சிறிது நேரத்துக்கு பின்னர் சுதாவின் மாமனார் சண்முகம் வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு அவரது பேர குழந்தைகள் இருவரும் பிணமாக கிடந்தனர். மேலும் மருமகளான சுதா தனது சேலையால் தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக வடலூர் காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவித்தார். இதையடுத்து நெய்வேலி துணை காவல் கண்காணிப்பாளரான சினேகப்பிரியா, வடலூர் காவல் ஆய்வாளரான கவிதா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டு விசாரணையும் செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் கணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக சுதா தனது இரண்டு குழந்தைகளையும் தனது ஆடையால் கழுத்தை நெரித்து கொலை செய்த பின்னர் தனது சேலையாலேயே தூக்குப்போட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து மூன்று பேரின் சடலங்களையும் போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் கணவனான ஐயப்பன் நேற்று வீட்டிலும் இல்லை. அதனால் அவரை போலீசார் தேடியும் வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக உளந்தூர்பேட்டை அருகே உள்ள ஓடப்பன் குலத்தைச் சேர்ந்த சுதாவின் தந்தையான சுப்பிரமணியன் காவல்துறையில் அளித்த புகாரில் தனது பேர குழந்தைகள் மற்றும் மகள் உடலில் காயங்கள் உள்ளன, அவர்கள் இறப்பில் சந்தேகமும் இருக்கிறது, சுதாவை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும், கடந்த வாரம் அவர் வீட்டுக்கு வந்து 3 பவுன் நகையை வாங்கிச் சென்ற நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டு குழந்தையுடன் சுதாவும் உயிரிழந்துள்ளார். எனவே சாவில் மர்மம் இருக்கிறது, அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த புகாரில் குறிப்பிட்டும் உள்ளார். அதன் பேரில் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து சுதாவின் தற்கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உண்டா என்ற தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள்.